நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று இருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா அணி கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு. முதல்ல பேட்டிங்க்கு வந்த ஆஸ்திரேலியன் ஓபனர் டிராவிஸ் ஹெட் மற்றும் மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேருமே செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா மிச்சல் மார்ஷ் அதிரடியா ஆடினாரு. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வேகமா ரன்களை எடுத்தாங்களோ அதே வேகத்துல தங்களோட விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. டிராவிஸ் ஹெட் 31 பந்துகள்ல 33 ரன்களும் மிச்சல் மார்ஷ் 47 பந்துகளில் 47 ரன்களும் எடுத்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு கொஞ்சம் ரன்களை சேர்க்க ஆஸ்திரேலியா அணி 49 ஓவர்கள் முடிவில் 269 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்திய அணிக்காக ஹர்திக் பாண்டியா மற்றும் குல்தீப் யாதவ் தலா 3 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தாங்க. 270 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கின இந்திய அணி ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் குறிப்பிட்ட இடைவெளியில் இந்திய அணி வீரர்கள் தங்களோட விக்கெட்டை இழந்துட்டு இருந்தாங்க. விராட் கோலி மட்டும் 72 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்தாரு. என்னதான் எல்லாரும் ரன்களை எடுத்தாலும் மேட்சை ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய பார்ட்னர்ஷிப் இந்திய அணிக்கு கடைசி வரைக்கும் அமையல. இந்திய அணி 49.1 ஓவரில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 248 ரன்களை மட்டுமே எடுத்து இந்த போட்டியில 21 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இந்த தோல்வி மூலமா இந்திய அணி இந்த ஒருநாள் தொடரையும் 2-1 என்ற கணக்கில் தோத்து இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணிக்காக ஆடம் சாம்பா முக்கியமான 4 விக்கெட்களை கைப்பற்றி ஆஸ்திரேலிய அணியோட வெற்றிக்கு காரணமா இருந்தாரு. அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் கொடுத்துருக்காங்க. மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டை மிச்சல் மார்ஷ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்திய அணி எந்த இடத்துல இந்த மேட்சை தோத்தாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.